வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிரைண்டர் சுவிட்ச் கனெக்ஷன்ஸ். மறக்காமல் சென்னைஸ் மைண்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாப்பிக்கில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு கிரைண்டர் பழைய கிரைண்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எப்படி சுவிட்சஸ் கனெக்ஷன்ஸ் கொடுக்கறது, அதில் என்ன இருக்கும் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்ப்போம். ஓகேங்களா, முதல்ல ஒரு கிரைண்டர் சுவிட்சுன்னு எடுத்தோம்னா அதோடய வெளிப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டிகேட்டர் இருக்கும், ஒரு சுவிட்ச் இருக்கும். இந்த சுவிட்சை ஆன் பண்ணால் இந்த இண்டிகேட்டர் எரியும், நமக்கு வந்து கிரைண்டர் ஓட ஆரம்பிச்சிடும். இதுதான் நமக்கு தெரிஞ்ச கனெக்ஷன்ஸு. இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சுவிட்சு, ஒரு இண்டிகேட்டர், அதுலேருந்து வர மோட்டரோட கனெக்ஷன்ஸு. மோட்டர் வந்து நல்லா பெருசாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அது நீங்கள் கிரைண்டரில் பலகையை கழட்டி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இந்த கனெக்ஷன்ஸு. இந்த பலகையில் ஒரே ஒரு பலகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சும் இண்டிகேட்டரும் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, சரி இப்போ நம்ம கனெக்ஷன்ஸ்குள்ளே போகலாம். இப்போ வந்து 230 volt சிங்கிள் ஃபேஸ் ஏசி சப்ளை எடுத்துக்கிறேன். அதில் ஃபேஸு நியூட்ரல் ரெண்டு இருக்குது. அதில் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக எடுத்துகிட்டு வந்து சுவிச்சஸ்க்கு கொடுத்துட்றேன். ஓகேங்களா, சுவிச்சஸ்க்கு அதாவது அந்த இந்த சுவிட்சு சொன்னிருக்கேன்ல, இந்த சுவிச்சஸ்க்கு இது கொடுத்துட்றேன். அதில் கீழே இருக்கிறதுல இல்லை மேலே இருக்கிறதுல ஏதாவது ஒன்றுத்தில் கொடுங்க. ஓகேங்களா, கீழே கொடுத்துருக்கேன்னு நான் கனெக்ஷன் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, அதே லைன்லேருந்து இந்த சுவிட்சிலேருந்தே எடுத்துகிட்டு வந்து எங்கே கொடுத்துருக்கேன்னா டேரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இண்டிகேட்டருக்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, அதே மாதிரி இப்போ சுவிச்சஸ்க்கு அடுத்த எண்டு, அந்த அடுத்த எண்டு எடுத்துகிட்டு வந்து எங்கே கொடுத்துருக்கேன்னா மோட்டருக்கு. நீங்கள் கேட்கலாம், ஏன் இந்த சுவிச்சஸ்க்கு இதோட அடுத்த எண்டில் எடுக்கிறது பதிலாக இதிலே எடுத்துடலாமா அப்படின்ட்டு. அப்படி எடுத்தீங்கன்னா இது இந்த சுவிச்சஸ்க்கு வந்து வேலையே இல்லை. ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நமக்கு ப்ளக்கு போட்ட உடனே நமக்கு மோட்டர் ரன் ஆக ஆரம்பிச்சிடும், நமக்கு ஒரு கண்ட்ரோல் கிடைக்காது. அதுக்காக தான் இந்த சுவிச்சஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, இப்போ ஃபேஸ் நியூட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா, நியூட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இண்டிகேட்டர் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், இண்டிகேட்டருக்கு மட்டும்தான் நியூட்ரல் வரும், சுவிச்சஸ்க்கு எப்போவுமே நியூட்ரல் வராது. அதே மாதிரி மோட்டார்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல் வரும். மோட்டார்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரல் எடுத்துகிட்டு வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதே இண்டிகேட்டர்லேருந்து எடுத்தாலும் சரி, இல்லை டேரெக்டாக வெளியிலேருந்து வரக்கூடிய ஒயரோட ஜாயின் பண்ணாலும் சரி. சரிங்களா, இப்போ சுவிச்சஸ்க்கும் கொண்டு வந்து மோட்டர் கொடுத்தாச்சு. இப்போ நமக்கு சுவிட்சு ஆன் பண்ணும்போது இண்டிகேட்டரும் க்ளோ ஆகும், அதே டைம் மோட்டரும் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, இதுதான் அங்கே கிரைண்டர் சுவிட்ச் கனெக்ஷன்ஸு. இப்போ புதுசாக வர கிரைண்டர் சுவிட்சஸ்க்கும் கனெக்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னாலும் சேம் இதே ப்ராசஸ் தான், இதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்ட்ரா கெப்பாசிட்டர் ஒன்று ஆட் பண்ணியிருப்பாங்க, அது ஒன்றும் இல்லை. அந்த மோட்டார்லேருந்து ஒரு ரெண்டு ஒயர் மட்டும் எடுத்து, அதில் 4 ஒயர் இருந்தால் அந்த 4 ஒயரில் 2 ஒயர் எடுத்துகிட்டு வந்து ஒரு கெப்பாசிட்டர் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அவ்வளோதாங்க. இதில் தான் கிரைண்டர் சுவிச்சஸோட கனெக்ஷன்ஸ். மறக்காமல் சென்னை ஸ்மைண்டை லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். ஓகேவா, தேங்க்யூ.